ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரல் மெயின்டெனன்ஸ் வீடியோ தான். ஸோ எதை பற்றி, என்ன மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரில் இருக்கிற ஏர் ஃபில்டரும் கேபின் ஃபில்டர் ஆர் ஏசி ஃபில்டர் எப்படி நம்ம கழட்டி க்ளீன் பண்ணி இன்கேஸ் தேவைப்பட்டால் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் ஒன் இயர் கழித்து சர்வீஸ் சென்டரில் விட்டு நம்ம ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறப்போ அவங்க பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் டிலே பண்ணாமல் அதுக்குள்ளவே உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்களே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காரோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல்ல நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நான் பானட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணுற கார் வந்து ஆல்டோ K10. இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு என்ஜின் கவர்லாம் இருக்கும், பட் நியூவர் மாருதி கார்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜின் கவர்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் டைரெக்டாக கவரை ரிமூவ் பண்ணாமலே நீங்கள் வந்து ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ வாங்க, நம்ம வந்து எப்படி ஏர் ஃபில்டர் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு சாக்கெட் செட் யூஸ் பண்ணுறேன். இது டப்பாரியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கினேன். ஸோ இந்த நட்டுக்கு தேவையான ஒரு சாக்கெட்டை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ அதை மொத்தம் மூணு போல்ட் இருக்கும். ரெண்டு வந்து ஃப்ரண்ட்லேயும், ஒன்று வந்து இந்த என்ஜின் கவருக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த என்ஜின் கவருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணும். அந்த எக்ஸ்டென்ஷன் பாரும் அந்த சாக்கெட் செட்டில் எனக்கு வந்துருச்சு. இது நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் வந்து ரொம்ப பயந்துட்டுலாம் பண்ண வேணாம், தைரியமாக பண்ணுங்கள். பட் அதே போல் ரொம்ப ஹார்ஷாகவும் ஹேண்டில் பண்ணிடாதீங்க, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டெலிகேட்டான ஒரு பிளாஸ்டிக் காம்போனன்ட்ஸ் தான். அதுக்கு நம்ம ரொம்ப பயப்படணுங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் நீங்கள் வந்து வீட்டிலே பண்ணிங்கனாலே வந்து உங்கள் வண்டி நல்லா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் கற்றுக்க வச்சுக்கிறதும் உங்களுக்கு நல்லது, ஏன்னா இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வருது அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரை போகாமல் நீங்களே வீட்டில் டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போது மூணு நட்டு கழட்டிட்டோம், அந்த ரெண்டு கிளிப்பையும் அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக இதை நம்ம புல் பண்ணோன்னாலே இந்த கவர் வந்து ஈஸியாக கையோடு வந்துடும். கொஞ்சம் நேக்காக நீங்கள் இதை புல் பண்ணணும், ரொம்ப ஃபோர்ஸாகவும் புல் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் இதை புல் பண்ணி எடுத்த உடனேவே வந்து உங்களுக்கு இந்த கவருக்கு பேக் சைடில் வந்து உங்களுக்கு இந்த ஏர் ஃபில்டர் இருக்கும். இதுதான் அந்த ஃபில்டர் அசெம்பிளி, இதுதான் அந்த ஃபுல் ஏர் பாக்ஸு. ஏர் பாக்ஸுக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஃபில்டர் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே சைடில் நீங்கள் வச்சு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக புல் பண்ணிங்கனாலே உங்கள் கையோடு வந்துடும். இதை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜின் பேயை வந்து இன்னும் அழகாக கூட நம்ம க்ளீன் பண்ண முடியும், ஏன்னா உங்களுக்கு நிறையா டர்ட் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி ஏரியாஸில். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதா வந்து என்ஜினோடைய ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸ், பின்னாடி இருக்கிறது ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸ், முன்னாடி இருக்கிற மூணு வந்து இக்னிஷன் காயில். இந்த இடத்த நீங்கள் வந்து இப்போ ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம். வாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஒரு பிக் சைஸ் பெயிண்ட் ப்ரஷ் தான் வாங்கினேன். இந்த மாதிரி சின்ன சின்ன நூக் அண்ட் கார்னர்ஸில் வந்து ஈஸியாக டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட முடியும். நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறதால நீங்கள் நிறையா டர்ட் பார்க்க முடியாது, பட் டோன்ட் வரி, உங்களுக்கு இன்கேஸ் ரொம்ப அதிகமாக டர்ட் இருக்குது நினச்சிங்கன்னா அந்த அலுமினியம் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக டீசல் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துணியில் தொட்டு நீங்கள் மெதுவாக நீங்கள் அந்த அலுமினியம் பார்ட்ஸ்லாம் நீங்கள் தொடச்சிங்கன்னா கிரீஸு ஆயில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பட் அதுக்குன்னு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் டீசல் ஊற்றிடக்கூடாது, மைல்டாக தான் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்து, ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தை எடுத்து அங்கே அந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும், ஏன்னா டர்ட் எதுவும் வந்து உள்ளே போயிடக்கூடாது, டைரெக்டாக அது என்ஜின்குள்ளே சக் பண்ணிடும்.
அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கொண்டு போய் விட்டுடும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ எப்போவுமே அந்த ஏர் பாக்ஸை வந்து ஒரு கிளாத் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். ஸோ வாங்க ரெண்டு விதமாக இந்த ஏர் ஃபில்டரை இப்போ க்ளீன் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் இதை வந்து கீழே தட்டலாம், தட்டினீங்கனாலே டஸ்ட் வெளியில் வரும். இல்லைனா இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, என்கிட்ட வேக்யூம் கிளீனரில் வந்து ப்ளோவர் மோடு இருக்குது, ப்ளோவர் மோடை ஆன் பண்ணி இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்து வேக்யூமில் ப்ளோவர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் நீங்கள் வேக்யூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளோவர் இருந்தால் கொஞ்சம் பெட்டர். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ரொம்ப ஈஸி, எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி ஏர் ஃபில்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த இன்ஜின் கவரை வந்து கரெக்டாக அந்த ஸ்லாட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது பழகிடும். கொஞ்சம் நேக்காக நீங்கள் விகில் பண்ணி நீங்கள் உள்ளே செட் பண்ண வேண்டிய நிலைமை தான் இது. அதை நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் பழகிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி அந்த ரெண்டு கிளிப் இருக்கும், அந்த ரெண்டு கிளிப்பையும் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் கழட்டின அந்த மூணு போல்ட்டையும் நீங்கள் டைட் பண்ணி முடிச்சுட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு மேலே டர்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் வைப் பண்ணிவிட்டு ஒரு தடவை இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் செக் பண்ணுங்கள், இன்கேஸ் எதனாச்சும் வார்னிங் லைட் காட்டுதா அப்படின்னு. மோஸ்ட்லி எதுவும் காட்டாது, இன்கேஸ் எதனாச்சும் அப்படி காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற நிலமை தான். மோஸ்ட்லி வந்து இது நம்ம எலக்ட்ரானிக்ஸோட நம்ம ரொம்ப பெருசாக நம்ம டீல் பண்ணலை. ஸோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு இஷ்யூஸும் வராது. இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து உள்ளே இருக்கிற ஏசி ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதையும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம கேபின் ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லா கார்லேயும் கேபின் ஏர் ஃபில்டர் வந்து க்ளவ் பாக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே தான் இருக்கும். இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸ் இடத்துல வந்து உங்களுக்கு ரெண்டு ஹின்ஸ், ஒரு ரெண்டு இடத்துல வந்து இப்படி இடிக்கிற மாதிரி இங்கே ஹின்ஸ் சப்போர்ட் இருக்கும். இது நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த சைடும் ஆப்போசிட் சைட்லேயும் இந்த இடத்துல நல்லா இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் வந்து வெளியில் வந்துடும். க்ளவ் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி ஏர் ஃபில்டர்ஸ் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம், இங்கே தான் வந்து ஏர் ஃபில்டர் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அப்புன்னு போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் இன்னொன்று எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து உங்களுக்கு ப்ளோவர் அசம்பிளி இருக்கும். இதுதான் ப்ளோவர், உங்கள் மெயினாக ஏசி ப்ளோவர் வந்து இதுதான். இந்த ப்ளோவருக்கு மேலே ஏர் ஃபில்டர் இருக்கும். ஏர் ஃபில்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் இருக்கும். இந்த இடத்துல இங்கே தான் உங்களுக்கு ஏர் ஃபில்டர் இருக்குது. ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே ஒரு பட்டன், இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் புல் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும், ஏர் கவர் வந்து வெளியில் வந்துடும். இதுதான் உங்களுடைய ஏர் ஃபில்டர். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஈஸியான ஐடியா சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களோட கீ எடுத்துக்கோங்க. கீ எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இப்படி கீழே பாப் பண்ணி இதை இப்படி லாக் பண்ணி நீங்கள் இப்படி எடுத்தீங்கனாலே போதும், ஏர் ஃபில்டர் வந்து வெளியில் வந்துடும். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட கேபின் ஏர் ஃபில்டர். இதுலேயும் உங்களுக்கு டஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா நான் அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேயும் நான் க்ளீனிங்க்கு அதே ப்ளோவர் தான் யூஸ் பண்ணுறேன், அதே மெத்தட் தான்.
இப்போ பாருங்கள், நான் வந்து எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு. இதில் நான் ஒரு டிப் என்ன நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி, கேபின் ஃபில்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சானிடைசிங் ஸ்ப்ரே வச்சு அதை அடிச்சிருங்க. இது வந்து எப்போவுமே இது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெப், ஒரு நல்ல பெனிஃபிஷியலான ஒரு ஸ்டெப். அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஏர் ட்ரை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரிமூவ் பண்ண இடத்துலேயே நம்ம திருப்பி இந்த ஃபில்டரை உள்ளே போட வேண்டியது தான். இன்கேஸ் ரொம்ப பிளாக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாமல் ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ இப்போது இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்பை நம்ம பார்ப்போம், வாங்க. இதில் ஒன்று நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், இங்கே வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ டைரக்ஷனும் அப் டைரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உள்ளே இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதும் அதே மாதிரி தான், இதுக்குள்ளே நீங்கள் வெறும் இப்படி வச்சு நீங்கள் இப்படி புஷ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் இந்த கேப்லேயும் அப்புங்கிற ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே போட்டு லாக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம க்ளவ் பாக்ஸை மூடுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த சைடில் ஒரு ப்ரெஸ், இந்த சைடில் ஒரு ப்ரெஸ், க்ளவ் பாக்ஸ் க்ளோஸ்ட். ஸோ இதோட க்ளீனிங்ஸ்லாம் முடியுது. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சி யூ, பாய்.